பங்களி நீ தேன்மொழி பின்னாடி சுத்தத்துக்கு பதிலா நாலு கோயில சுத்திருந்தா கூட பக்தன்ற பேர் ஆது மிஞ்சி என்னடா சொல்ற அதான்டா ஆமாமா பைத்தியங்கற பேர் வாங்க வரதா சரி மாப்ள இதோ போறோம் இத பாரு காதல்ல பைத்தியமும் இருக்கான் காதல்ல பக்தனும் இருக்கான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதல் ஒரு யுத்தம் காதல் ஒரு மர்மலட்சணம் இதோ போறா தத்துவங்கள போய் வேண்டாம் காதல்னு வந்துட்டாலே கவிஞர் வைரமுத்து ரேஞ்சுக்கு போயிராங்கடா ஏய் பங்களி திருவாரூர் தேர் மாதிரி உன் தேவதை நடந்து வர அழகா பாடுற पोंगे ना वारे, फेरी डी। इधर पारे इंद बलिया टेले एंगी टे बच कर दे। मुदले बड़ी उपड़े। बड़ी उपड़ रहा है। यार बदल चलाऊँ पुणे बड़ी। बदल था ना? अदो अंग वर्द पर। क्या पर रहा? पुलिस रहा? உன்ன ஃபாலோ பண்ண கேரி நான்சஸ் யாரும்மா? என்ன ஃபாலோ பண்ண ஆளு இவன தான் சார். இதனால வீட்டுல இருக்க முடியல, காலேஜ்க்கு ஒழுங்கா வர முடியல. ப்ளீஸ் இமிடியேட்டா ஆக்சன் எடுங்க. ஒன்னாட்ரி, உன சாக்கி உள்ள படியா? ஓகே சார். அது வந்து சார் பரவாயில்லை. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சார், உன்னை நான் எப்படியா ஜாமீன்ல எடுத்து வெளியில இருந்தால ஜாமீன் எடுப்பேன். எல்லாம் வண்டி ஏத்திங்க. ஏறி ஏறி ஏறி. ஏன் டேய் நான் பண்றீங்க? இருக்கு பிரே. நாளைக்கு திரும்பல லாயர். என்ன அரஸ்ட் பண்ணிட்ட? கேர்ல பாத்துக்கலாம். ஹலோ. ஹலோ, நான் சிங்கப்பூர் கணேசன் பேசுறேன். ஹேய், கணேஷ். எப்படி இருக்க? எவ்வளவு நாளா சொன்ன பார்த்தே நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கு? ஆல் ஆர் ஃபைன். நான் இப்ப சிங்கப்பூர்ல இருந்து ஊருக்கு வந்திருக்கேன். உன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க்லாம் எப்படி இருக்கு? கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் தானே போயிட்டு இருக்கு. நீ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணுமே. என்ன ஹெல்ப்? என் தம்பி சங்கர் யாரோ ஒரு பொண்ண லவ் பண்ணிருக்கான். அவனை யூடி சிங்ல அரெஸ்ட் பண்ணி ஆர்த்தி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அவனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்பா. அவ்வளவுதானே கணேஷ். டோன்ட் வரி, நான் பாத்துக்கறேன். ஆர்த்ரி போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் வேதாச்சலம் பேசுறேன். சார், நீங்க? நான் முத்துபாண்டி பேசுறேன். வணக்கம் சார். உள்ள இருக்கிற சங்கர், அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் சார். இவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? காலேஜ் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிருக்கான். யூடி சிங் சார், யூடி சிங். சரி சரி, மன்னிச்சு விடுங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காம நான் பாத்துக்கறேன். போதுமா? உங்கள மாதிரி நாலு பெரிய மனுஷங்க சப்போர்ட் பண்ண போய் தான் இந்த மாதிரி பசங்கள ரவுடித்தனம் பண்றாங்க சார். ஆமா சார், ரவுடித்தனம் பண்ணிட்டான், பொண்ணுக்கு பின்னாடி சுத்திட்டான். அது தப்புதான். முதல்ல அவனை மன்னிச்சு வெளியே விடுங்க, மத்தது அப்புறமா பேசிக்கலாம். சரி சார், உங்களுக்காக நான் ரிலீஸ் பண்றேன். கான்ஸ்டபிள், அவங்களை ரிலீஸ் பண்ண. ஓகே சார். ரிலீஸ் ஆயிட்டோம்ல, நம்ம யாருன்னு காட்டுறோம்ல. போன சங்கர் கிட்ட கொடுங்க. இந்தா போன். ஹலோ சார், நான் சங்கர் பேசுறேன். நீங்க? கூச்சப்படாம சாப்பிடுங்க தம்பி. அவர் எதுக்கா கூச்சப்படணும் தம்பி? இனிமே உங்க வீடுதான், நல்லா சாப்பிடுங்க. என்ன அப்பப்ப வயிறு கலக்கும்? சும்மா சும்மா. ரெண்டு இட்லி வேமா? ஒண்ணு தம்பி சாப்பிடுங்க. போதும். என்னோட மகன் வந்துட்டா. மாமா எது நல்லா இருக்கு? எது எது நல்லா இருக்கு? இட்லிய சொன்னேன், நான் சமையல் பண்ணிருக்கேன். இது நல்லா இல்ல. இது நல்லா சட்டிய சொன்னேன் பாத்தியா? அதையா இது நீ செஞ்ச சமையல் தானே? ஏதோ ஒன்னு ரெண்டு அப்படி போறது. இவன் எங்க? ஏய் தேன்மொழி, உனக்கு நான் சொல்ல மறந்தானே, சிங்கப்பூர்ல என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கணேஷ் இல்ல, அவரோட ஒரே பிரதர் சங்கர். இவன் பெரிய பிசினஸ்மேன் தான், வெரி நைஸ் ஜென்டில்மேன். நான் இவர் எதோ பேசி எதையோ நினைச்சு எப்படி எப்படி நடந்து போச்சு மாப்ள.
இனிமே நீங்க தேன்மொழியை பார்க்கணும்னா வீட்டுக்கு வந்துருங்க. இது உங்க வீடு மாதிரி. நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஆண்டி, இனிமே நான் அடிக்கடி வருவேன். இது நல்லா. அப்போ ஈவினிங் பீச் போலாமா? ஹலோ, சந்தா ஃபைனான்ஸ் தான். ஆமாமா, செக் பேசிக்ல தான் பணம் கொடுக்குறோம். எம்டியா உள்ள இருக்கார், ஒரு நிமிஷம் இருங்க. கனெக்ஷன் கொடுமா. சொல்லுங்க சார். சார், பணம் கொடுத்து எவ்வளவு நல்லா இருக்குது. நீங்க கொடுத்த எல்லா செக்குமே ரிட்டர்ன். இப்படி பண்ணா எப்படி? அடுத்த முறை கொடுக்கல் வாங்கல் டீலிங் பண்றது நல்லா இருக்காது. சீக்கிரமா பணத்தை கொடுக்க பாருங்க. ஓகே சார். மத்த ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி நம்ம கம்பெனி கிடையாது சார். அப்புறம் உஷா, சங்கர் அண்ணன் இனிமே திருநெல்வேலி போக போறதா இல்ல? இங்கேயே பிசினஸ் மெயின்டைன் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டாரு. அண்ணன் பிசினஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம், நான் உன்ன மெயின்டைன் பண்றேன். ரொம்ப வலியாத. நான் அப்படிதான் வழிவேன். எங்க சங்கர் அண்ணனுக்கு ஒரு தேன்மொழினா எனக்கு இந்த மலர் விழி உஷா. இப்படி ஒரு ஆசையா? முதல்ல நீ ஃபைனான்ஸ் கம்பெனி ஓபன் பண்ணு, அப்புறமா யோசிக்கலாம். என்ன, ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போறதா பிளான் பண்ணிட்டீங்களா? ஏப்பா, அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து வராரு, நான் ஏர்போர்ட் வர போயிட்டு வந்துறேன். ரெண்டு பேரும் ஒழுங்கா வேலையை பாருங்க. சரி. ஒரு தாடி இங்க இருக்கு, இன்னொரு தாடி எங்க? அந்த தாடியை கேக்குறீங்களா? ஆபீஸ்ல இருக்காங்க. போன் என்ன? சரி, அப்புறம் பார்க்கலாம். உன் பிசினஸ்ல எப்படி பாருக்கு? எங்கனே அவசர தேவைன்னா ஆஃபீஸ் விட்டு ஃபுல் ஸ்பீடுனு வாங்குறானுங்க. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாக்க ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறானுங்க, கொஞ்சம் மிரட்டி கேட்டாக்க தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. என்ன பண்றது? பிசினஸ் மாத்திக்கலாம் இருக்கனே. அது உன் இஷ்டம்பா, என்ன வேணாலும் மாத்திக்க. எனிவே, நீ நல்லா இருந்த போதும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன்னா அப்பா அம்மாவுடைய கனவை நிறைவேற்றின சந்தோஷம் எனக்கு இருக்கும். அது போதும்பா எனக்கு. அண்ணே, அப்பா அம்மாவை நான் பார்த்ததில்லை, எனக்கு எல்லாமே. எழுந்துரா, எழுந்துரா, எழுந்துரா. என்னால சின்ன பிள்ளை மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன். சங்கர், நீ ஆசைப்பட்டது வேற எந்த பொண்ணையும் இல்லடா, என் நண்பனோட பொண்ணு. அந்த பொண்ணையே உனக்கு பேசி முடிச்சிடறேன். சந்தோஷமா? கல்யாணம் ஒன்று சந்தோஷத்தை பாரு. அடேங்கப்பா, என் தம்பி முகத்துல கல்யாண கலம் வந்துருச்சுடா. பொண்ண கூப்பிடுங்க, எல்லாரும் பாக்கட்டும். போயிட்டோம். தூக்கி வச்சுட்டு வராதே. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. மாமா தேன்மொழி, நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட சிங்கப்பூர் ஃப்ரெண்டு மிஸ்டர் கணேஷ். வணக்கம். அது அவர் வைஃப். வணக்கம். அது மாப்பிள்ளை சங்கர். சங்கர், உன் செலக்ஷன் சூப்பர். ஓகேயா? என்ன, எங்க வகையில திருப்தி? உங்க வகையில எப்படி? உங்க திருப்தி தான் என்னுடைய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நான் சீக்கிரமா சிங்கப்பூர் போகணும். எப்போ மேரேஜ் வச்சுக்கலாம்? நல்ல முகூர்த்த நாளை பார்த்து கல்யாணத்தை வச்சுட்டா போச்சு. என்னம்மா இது? வெரி ஹாப்பிடா. அப்ப நாங்க புறப்படுறோம். ஓகே ஓகே. ஓகே, தேங்க்ஸ் லாட். வரமா. வரேங்க. இது நல்லா இருக்கு ட்ரெஸ். முத்துபாண்டி, ரொம்ப சந்தோஷம். ஓகே, மேரேஜ்ல மீட் பண்ணுவோம். இல்ல, வரங்க. பை பை. நிலங்கப்பா, உங்களுக்கு ஒரு தலை குடிக்கு வந்த கூடாதுன்னா நீங்க கூப்பிட்டு அவங்க முன்னாடி வந்து நனீங்க. ஆமா, யார் கிட்ட உங்களை இங்க கூப்பிட்டீங்க? விட்டுட்டு எதிர்த்தாடி பேசுறேன்.